வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான திராமிசு செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு காஃபி ஃப்ளேவர்ட் இட்டாலியன் டெசர்ட். கண்டிப்பாக டெசர்ட் லவர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை எக் வச்சும் செய்யலாம், எக் இல்லாமலும் செய்யலாம், பட் எப்படி செய்தாலும் பிரமாதமாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து எக்லெஸ் திராமிசு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த திராமிசுக்கு தேவையான விப்பிங் க்ரீமை பீட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுலில் 250 ml அளவு நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக வர அளவுக்கு இதை ஒரு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக வர அளவுக்கு பீட் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் இதில் 250 g அளவு மாஸ்கர்போனே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்கர்போனே சீஸ் தான் நம்ம திராமிசுக்கு பொதுவாக ஆட் பண்ணுவாங்க. பட் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் க்ரீம் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சுவை நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த க்ரீம் சீஸ் வந்து அமுல் அப்படின்ற பிராண்டில் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இப்போது இது கூடவே 200 g அளவு பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்துருக்க ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம க்ரீமோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம க்ரீமை பைப்பிங் பேக்கில் மாற்றி ரெடியாக வச்சுருக்கோம். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இங்கே ஒரு பவுலில் 2-3 tbsp அளவு காஃபி பவுடரில் 3-4 tbsp அளவு தண்ணி சேர்த்து கரைத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வேறு ஒரு பிளேட்டில் ரஸ்க்கும் வச்சுருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷனில் லேடி ஃபிங்கர் பிஸ்கெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி லேடி ஃபிங்கர் அப்படின்னோடனே லேடிஸ் ஃபிங்கர் வச்சு செய்வாங்கன்னு வச்சுக்காதீங்க. லேடி ஃபிங்கர் அப்படின்றது பிஸ்கெட்டுடைய நேம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம இன்றைக்கி வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரஸ்க்கு வச்சு தான் செய்கிறோம். இப்போ இந்த ரஸ்க்கை எடுத்து நம்ம டிகாக்ஷனில் போட்டு டிப் பண்ணி எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா ரசிக்கையும் நம்ம காஃபி டிகாக்ஷனில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். நம்ம ரஸ்க்கை காஃபியில் போட்டு டிப் பண்ணி எடுத்து இங்கே ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திராமிசுவை அழகாக ஒரு கிளாஸில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம காஃபியை டிப் பண்ண ரஸ்க்கை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரஸ்க்கை ஃபஸ்ட்டு லேயராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே ரஸ்குடைய தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போது இது மேலே மறுபடியும் நம்ம ரஸ்க் அண்ட் ரஸ்க் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம்.
And இப்போ இது மேலே மறுபடியும் நம்ம க்ரீம் பைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த திராமிசுவோடைய கடைசி லேயர் மட்டும் நல்லா ரிம் வரைக்கும் பைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு ஸ்பேட்டலா யூஸ் பண்ணி நம்ம ஈவனாக மாற்றிடலாம். இதோடைய டாப் லேயர் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக வர அளவுக்கு ஸ்க்ராப் பண்ணி இதோடைய எக்ஸஸை நம்ம தொடச்சி எடுத்துடலாம். அண்ட் இது மேலே கொஞ்சமாக கொக்கோ பவுடர் வச்சு டஸ்டும் பண்ணிப்போம். இப்போ நம்ம திராமிசு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதமுள்ள கிளாஸ்லையும் நம்ம திராமிசு அழகாக ஃபில் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ரெஃப்ரிஜிரேட்டரில் 1 to 1.5 hours நல்லா சில்னு ஆனதன் பிறகு எடுத்து அழகாக சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சுவையான சுலபமான திராமிசு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.